ஓகே சனஜாஜ், மறுபடி ஒரு புது வீடில் வர. இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிளானட் ஜூ, அதாவது வண்டலூர் ஜூவோட எபிசோட் 3. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கரடியோடு சேர்ந்து கக்கா எடுத்த உடனே கக்கா போடுது. அது கக்காவா இல்லை கரடியா, வாட் இஸ் திஸ்? கக்காதா? கரடி கக்கா இத்த தண்டிக்காக இருக்கும். நைஸுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி கரடி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது மேல், இது லிபி. ஓகேங்களா, நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இப்போ தான் பிறந்திருக்கு, சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க ரொம்ப. அது வந்து நமக்கு பீகாக் வந்து ரெண்டு இருந்துச்சு, இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நான் கூட ரெண்டு குட்டி வரும்னு பார்த்தேன், பட் பரவாயில்ல, நைஸு. ஆஹா, அறுவை ஒரு கரடி குட்டிஸ் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீகாக்ஸ் இந்த நிலமையில் இருக்குது. பீகாக்ஸ் வந்தீங்களா பாஸ்வேர்ட் பண்ணுவோம். எஸ், கொஞ்சம் நிறையா பேர் வரட்டும். 252 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ 300 பேரை இன்றைக்கி நம்ம எப்படியாவது ரீச் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ரொம்ப மேசிவான ஒரு அனிமலையும் நம்ம இன்றைக்கி வந்து கொண்டு வந்துடணுன்றிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிப்போம். ஏன்னா நம்மளோட இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஜூவோட விசிட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இங்கே வராங்க, எப்படியோ பார்த்துட்டு யூட்டன் அடிச்சுட்டு போயிடுறாங்க, அது நல்லதில்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பவர் கன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ லைக் இங்கே ஃபெசிலிட்டிஸில் போயிட்டு நம்ம பார்த்தோன்னா ஸ்டாஃப் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இதில் இருக்காது. பவர் ரூம்னு ஒன்று இருக்குமே, பிஸ்னஸ் செக்யூரிட்டி, டிரான்ஸ்போர்ட்டு, ஆஹா அவ்வளோ இருக்குதுங்க. யூட்டிலிட்டிஸ்னால் டிரான்ஸ்ஃபார்மரு. ஓகே, இது வெறும் $500 தான் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இதை எங்கேயா ப்ளேஸ் பண்ணி விட்ருவோமா? ஹோல் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் கொடுக்குதுங்க, நைஸ் இல்லை? ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணுவோமா? ஆ ஓகே நைஸ். இப்போ வந்து கரண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. இங்கே லைட் எரியுது பாருங்கள். ஏய், 3 ஃபெசிலிட்டிஸ் என்னது, 3 ஃபெசிலிட்டிஸ் ஹேவிங் சிக்னிஃபிகன்ட் நெகட்டிவ் எஃபெக்ட். ஏன், இது என்ன ஒர்க்கிங்கில் தானே இருக்குது? மெக்கானிக் வாங்க வந்து சரி பண்ணுங்கள், இது என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஸோ இது வந்து இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். ஸோ டெம்ப்ரவரியாக நான் வந்து வச்சுருக்கேன், பட் ஆனால் இங்கே கரண்ட் வந்துருச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், அதுக்காக அதை கொண்டு வந்தேன். இந்தியன் இது வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சுங்க, வளர்ந்துருச்சுங்க வளர்ந்துருச்சுங்க வளர்ந்துருச்சுங்க. சூப்பருப்பா, இது கொஞ்சம் வளர்ந்துருச்சாமே. மேல் தானே, இங்கே பாருங்கள் 2 மேல் பிக்கப் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இதை செல் பண்ணலாமா? இதை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ண முடியும் நம்மளால். மூவ் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எங்கே மூவ் பண்ணலாம்னா அங்கே போட்டேன்னா செத்து போயிடும், அடித்து சண்டை போட்டு சாவடைச்சிருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது என்னது ட்ரேட் சென்டர். ட்ரேட் சென்டரில் நான் வந்து டெலிவரி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ ட்ரேட் சென்டரில் டெலிவரி பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இங்கே ஓப்பன் அனிமல் ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனிமல் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் டு ஜூ கொடுக்கலாம், இல்லை குயிக் ட்ரேட் கொடுத்தேன்னா எந்தளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ தானே பிறந்திருக்கு, நல்ல ஒரு இதில் இருக்கிறனால நான் வந்து ட்ரேட் பண்ணலான்ட்ருக்கேன். சென்ட் டு ஜூ கொடுக்க போகிறதில்ல, ட்ரேட் பண்ணால் எனக்கு 6 கிரெடிட் தான் கிடைக்குது. இதுவே நான் குயிக் ட்ரேட் பண்ணேன்னா எனக்கு 48 ரூபாய் கிடைக்கும், பட் அது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட் டு ஜூவே கொடுத்தால காட்டுக்குள்ளே விட்டேன்னா எனக்கு 2 ரூபா தான் கிடைக்கும். கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லை ரிட்டர்ன் டு ஹேபிட்டேட்டே கொடுத்துருவோமா? சரி ஓகே, இப்போதைக்கு இது இங்கே இல்லை, இல்லை சென்ட் டு ஜூவே கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஏன்னா இப்போதைக்கு தேவைப்படுது. இங்கேயே போ, நீ இங்கேயே போயிடு, நான் உன்னை அப்புறமேட்டு வந்து பார்க்குறேன். ஓகேவா, ஸோ சென்ட் டு ஜூ கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து அனிமல் மார்க்கெட்டில் போவோம். நம்மக்கிட்ட 1600 ரூபாய்க்கு தான் இங்கே இருக்கிறது. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஏய் என்னடாச்சு ரிவ்யூ இப்படி சொல்கிறீங்க, ஹாப்பினஸ் கம்மியாக இருக்குது, இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, எஜுகேஷனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே பார்த்துக்கலாம். இந்த எஜுகேஷன் எஜுகேஷன்றானுங்களே அப்படின்னு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ரிவ்யூஸ் ஓவரால் பார்த்தாலே என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ரிவ்யூஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா ரிவ்யூஸே காணும், ஓகே ஹாப்பினஸ் 63% தான், டோட்டல் கெஸ்ட்டே இவ்வளோ பேர் தான் வராங்க. ஸோ இயர்லி நம்ம 310 ரூபா டேக்ஸ் கட்டுறோம். ஸோ $3 வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ $3 வைப்போம், ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க. ஒருத்தருக்கு $3, ஏ இந்த 3 வர வைக்கிறதுக்குள்ள 4 3 எங்கடா காணாமல் போச்சு, இது ஏற்ற முடியுமா? நான் இப்படியே டிஃபால்ட்டாக ஏற்றிடுறேன். த்ரீ எஸ் $3 ஓகே, எஸ் $3 வச்சாச்சுங்க. ஓகே அடுத்தது கிராஃபும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்படி 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 தான் இருக்குது. கெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் அங்கர் வந்து அதிகமாக இருக்குது, தேர்ஸ்ட் தாக எடுக்குது, டாய்லெட்டு ஓகே தான், ஸோ எனர்ஜியும் ஓகேவாக தான் இருக்குது, எஜுகேஷன் தான் இல்லை. ஓகேங்களா, ஆவரேஜ் கெஸ்ட்டு. நம்ம வந்து ஹங்கருக்கு வந்து நம்ம இருந்து கடை போடலாமா? கரெக்டு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போ தான் என்னடா அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர கெஸ்ட் வந்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஒரு பார்க் மாதிரி ஒன்று போடலாம்.
ஸோ லைக் கொஞ்சம் அந்த இடம் பார்க்கறதுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸோட நிறையா ஷாப்ஸோடு இருக்கணும். வரவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இதை பார்த்துட்டு போகிற மாதிரி எடுத்தோடனே. ஓகேங்களா, எப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணேன் பார்த்தீங்களா? எப்படி நாங்களாம் அப்போயே அப்படிங்க. ஸ்டாஃப் கெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்னடா மைனஸில் போகுது. ஐயோ, லோன் இருக்கா? ப்ளீஸ், எனக்கு வந்து 50,000 ரூபா இல்லை, எவ்வளோ இருந்தாலும் நான் லோன் தரேன், 40 வருஷத்துக்கு கட்டுறேன். இப்போதைக்கு வந்து எனக்கு லோன் வேணுங்க, ஏன்னா கடனில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, 296 வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் கடனில் போய்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் 20,000 லோன் எடுக்கலாமா இல்லை என்ன எடுக்கலாம்? நான் 50,000 லோன் எடுக்க போகிறேன். இல்லை இல்லை, 20,000 எடுக்கலாம். ஸோ 20,000 லோன் எடுத்திருக்கேன். ஸோ டக்குன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸில் போயிட்டு இதில் போயிட்டு நம்ம வந்து அதிக பேரியர்ஸ் பேக் ஷாப்பு இது வேண்டாம், இது நமக்கு வந்து கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் ப்ராஃபிட்டபுளாக பார்க்குறேன். வச்சா செம்ம காசு ஓடணும். பிளானட் ஜூ ஷாப்பு, இது சாப்பாடு கடை தானே கேட்குறாங்க, ஏடிஎம் வேண்டாம், பெரிஸ் பேக் கவுண்டர் வேண்டாம், பேக்கர்ஸ் ஃபுட் ஷாப் இது வைப்போம். ஓகேங்களா, இது கொஞ்சம் இது எப்படா திருப்பணும்? ஐயோ, இது திருப்புறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுது. ஓகே, வெயிட் அ மினிட், இதை வந்து நான் திருப்பிக்கிறேன். இது இப்படி அந்த ஃபுட் ஷாப்பு, பெர்னீஸ் பேக், பேக்கரா? பேக்கர் வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு பேக்கரே வைப்போம். ஸோ திருப்பு, எஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடை வைப்போம். ஸோ நமக்கு காசு வரணுன்றதுக்காக தான் இது வைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கடை வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரீன் என்னது சினாரி ரேட்டிங் 100% ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது என்ன ப்ராஃபிட் திஸ் பீரியட், ஓகே எவ்வளோ காசு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க, எவ்வளோ ரேட்டிங் அப்படி சொல்கிறா. ஓகே, கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டேங்கப்பா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், க்யூவில் நின்று வாங்குறானுங்க. நைஸுங்க, இப்படியும் நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம், ப்ளஸ் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி ஷாப்ஸ் நம்ம நிறையா போட்டுருணும். ஸோ அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அதிக ப்ராஃபிட் வர்றது இது வேறு என்னது, பேக்ஸ் போட்டாச்சா? அடுத்தது வந்து ட்ரிங்க் ஷாப்பு வேண்டாம், ஃபுட் ஷாப்பு போடுவோம். ஃபுட் ஷாப் போட்டேன், இது வந்து என்னது, இது பேக்ஸ் தானே, ஃபுட் ஷாப் போடுவோம். ஃபுட் ஷாப் ஒன்று, பீஃபா? ஓகே, பரவாயில்ல, போட்டு விடுவோம். இந்தாங்க ஒரு ஃபுட் ஷாப் ஒன்று, அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு. வாங்க வாங்க வாங்க, இந்த கடைக்கு வாங்க, இந்த கடைக்கு வாங்க, இந்த கடைக்கு வாங்க. ஒருத்தன் தான் வரான், பட் அதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. நைஸு, ஃபுட்டுக்கு வந்து போட்டுறாங்க. அடுத்தது வந்து ட்ரிங்க்கும் கையோடு போட்டுருவோமா? எஸ், ட்ரிங்க் ஷாப்பும் போட்டுருவோம். ஸோ ஏன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நைஸுங்க. ஸோ ஃபைனலி இந்த கடைக்கும் கியூட்டு வராங்க. ஸோ தேர்ஸ்டியாக தாகம் எடுக்கும்ல, அதுக்கு தான். ஸோ அதையும் வந்து சரி பண்ணியாச்சு. ஒரு வழியாக ஒரு ஒரு நல்ல கடைகள் போட்டிருக்கிறோம். இது இந்த இடம் கரெக்டாக இருக்குல்ல, இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல. இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே வந்து இங்கே அப்படியே இங்கே வந்து சாப்பாடு வச்சிடலாம். இந்த இடம் ஃபுல்லாக சாப்பாடு வச்சுட்டு இங்கே அப்படியே பார்த்துட்டு இங்கே அப்படியே வரிசையாக ஒவ்வொரு அனிமல்ஸாக இருக்கும், அப்படியே பார்த்துட்டே வர மாதிரி. நைஸ், நல்ல நல்ல ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். திடீர்னு என் மரமட்டிக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. ஓகே, ஜூவோட ரேட்டிங்ஸில் பார்க்கலாம். ஃபினான்ஸு, க்ரோத்து, மார்க்கெட்டிங், கிராஃபு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபு, ஸ்டாஃபோட சம்பளம் தான் இருக்கிறதுலே அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை டேக்ஸு, இதில் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், இப்போ எவ்வளோ டவுனில் போய்கிட்டு இருக்குன்னு காட்டுறது கிராஃபு. அனிமல்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான், இல்லை அனிமல்ஸில் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. எவ்வளோ அனிமல் இருக்கா நம்மக்கிட்ட? என்னடா இத்தனை இருக்குது, என்னடா இத்தனை, ஏங்க இன்னங்க இத்தனை மயில் இருக்குது? மயில் போட்டுனே இருக்குது போலையே, குட்டி போட்டுனே இருக்குது மயில். ஆஹா, சரியில்லையே. இங்கே வந்து வேறு என்ன இருக்குது? ரிசர்ச்சு. ஓகே, ரிசர்ச் பண்ணுறதா? ஓகே, வியூஸு பொடியெல்லாம் போயிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுறது. எஜுகேஷன் சொன்னாங்களே, அதை வந்து பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருக்காரா? என்ன கொடுத்துருக்காரு? கிளீன்னஸ் 100% கொடுத்துருக்காரு. பட் ஆனால் எஜுகேஷன் தான் இல்லைப்பா, படிப்பறிவில் தற்கூரி பயில்களாக. இங்கே இது இல்லைங்க, லைட் இல்லைங்க, லைட் இல்லைங்க, வைட்ட மீட்டுங்க, லைட்டு போட்டுருவோம். எங்கடா லைட்டு, 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 ஸ்டாஃப் சி இதில் இருக்கும், ஹாபிடேட்டில் இருக்கும். லைட்டா, லைட்டு, 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 இன்னும் ஏய் என்னடா மைனஸில் போகுது மறுபடியும், அடப்பாவீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐயோ ஐயோ, இன்னும் எவ்வளோ மைனஸில் போகுது? ஓ, லோன் எடுத்தனாலையா? ஆஹா, ஆமாங்க, லோன் எடுத்தனாலன்னு நினைக்கிறேன். வெயிட் அ மினிட், இங்கே என்ன போட்டிருக்கிறாங்க? ஜூ ஐம் அமௌண்ட்ஸ் ஆஃப் லிட்டர், ஓகே, லோ ஆன் கேஷு, மெனி கெஸ்ட் திங்ஸ் டிக்கெட் ஆர் அண்டர் ப்ரைஸ்டு. ஓ, அண்டர் ப்ரைஸ்டுனா ஒரு ரேட்டு கம்மியாக இருக்குன்றாங்களா? அப்போ இருங்கடா, இருக்குடா, உங்களுக்கு ரேட் ஏற்றுறடா. ஐயோ, கடனில் போதே. ஸோ இருங்க, இது $5, $6 வைப்போம், $5 வைப்போம். ஓகே, 5, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4. ஓகேங்களா, அண்டர் ப்ரைஸ்டுன்றாங்களே, ஓவர் ப்ரைஸ்னால் கூட பரவாயில்ல, அண்டர் ப்ரைஸ்னால் நமக்கு நல்லது இல்லைங்க. ஓகே, $4, எஸ் 5, 4. ஸோ 1,000 ரூபா மைனஸில் போதே. ஓகே ஓகே, காசு ஏறட்டும், ஏறட்டும், ஏறட்டும். 327 பேர், ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். சோப்பா முடியலங்க என்னால். ஐயோ, நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் மைண்டட் பண்ணணும்னு வருதே, பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீரியஸ்லி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது ப்ராஃபிட்டபுளா?
செஃப்போட பீஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது இது ஓகே தான், கல்ப் சோடா இது இதுவும் நல்லா தான் போகுது. கிளைம்பிங் ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கேன், லைட் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைட் மோட் ஆட்டோமேட்டிக், லைட் மோடே இல்லை ஆக்சுவலாக. என்னடா கடை காலி, என்னது என்ன ஆளை காணோம், ஆ வரான் வரான் அதானே பார்த்தேன். ஏய் குப்பை குப்பை ஆக்சுவலாக குப்பை நிறையா வருதுங்க. ஐயோ மைனஸில் போதுங்க, 3000 3000 போதே. ரேட்டிங் ரேட்டிங் ரேட்டிங்கில் பார்ப்போமா, ரேட்டிங் 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 எங்கடா. இதில் ரேட்டிங் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேப் வச்சுருந்தா பரவாயில்ல, இருக்குது பட் ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஜூ ரெப்புடேஷன் ஓகே தான். ஐயோ ரொம்ப மோசமாக போதுங்க என்கிட்ட. இப்போ அனிமல் வாங்குறது கூட காசு இல்லை, ரொம்ப கஷ்டமான நிலமையில் போய்கிட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரா, ஏய் எவன்டா அவன் ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக்கை கூப்பிட்ருக்கேன் பட் ஆனால் இன்னும் நாப்பா. ஏய் ஓ பத்தின் எரியுது, ஐயோ மெக்கானிக் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. ஒரு மெக்கானிக் பத்தலைன்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஃபெசிலிட்டி இல்லைங்க, அதனால தாங்க வந்து இதாகுது. ஐயோ மெக்கானிக் எடுப்போமா, ஸ்டாஃபில் போயிட்டு ஸ்டாஃப் இதில் போயிட்டு ஸ்டாஃபில் போயிட்டு ஒரு மெக்கானிக். ஏய் வாடா வாடா வாடா, என்னடா அதுக்கும் காசு இல்லையா, மெக்கானிக் எடுக்கிறதுக்கு கூட ஒர்க் இல்லாதவனாக இருக்கேன். ஐயோ ஓகே ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஏதாவது நமக்கு நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹலோ சொல்லுவோம், யாரோ வந்திருக்காரு, சரி ஓகே பார்ப்போம். ஸோ கிஃப்ட் ஏதாவது இருந்தால் காசு இருந்தால் கொடுங்கடா, கிளைம் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்கடா, ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருங்கப்பா, ஏன்னா அண்ணனுக்கு காசு இல்லை, அண்ணன் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேனே. லோ ஆன் கேஷ் போகுது. ஐ அமௌண்ட்ஸ் ஆஃப் லிட்டர், இதில் என்ன சொல்கிறாங்க லிட்டர்னா இது என்ன, ஊ இந்தமாதிரி நிறைய குப்பைகள் இருக்குல்ல அதை தான் சொல்கிறாங்க லோ ஆன் கேஷு. ஓகே டிரான்ஸ்ஃபார்மர் சரியாயிடுச்சா, டிரான்ஸ்ஃபார்மர் சரி ஆகலை, இன்னும் வரல. டேய் வாடா சீக்கிரம் மெக்கானிக் தலையா. ஓகே 5000 போகுது, 305 பேர் தான் போகிறாங்க, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஆக்சுவலாக லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10000 தான் இருக்குது. ஸோ நம்ம குறைச்சிக்கலாம் போலையே, ஆமாங்க நம்ம குறைச்சிக்கலாம் போலங்க, நம்ம எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைச்சிட்றேங்க, மொத்தமாகவே நான் குறைச்சிட்றேன். $100 தான்டா கட்டும் என்னால், 3000 தான் மினிமம்மே வா. ஐயோ சரி ஒரு 1000 சார், ஒரு 1000 கட்டுறேன் சார், சார் 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 ஒரு 1000 கட்டுறேன் சார், மினிமமே 3000 தானா, சரி ஓகே 3000 போயிட்டு போகுது. அதான் ஏங்க லோன் எடுத்தது தாங்க பிரச்சனையாக இருக்குது, இப்போ இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவோம் வைங்களேன், அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும். ஐயோ ஐயோ ஓகே. ஸோ பார்ப்போம், ஒரு 302 பேர் வந்திருக்காங்க ஓகே தான், பட் இப்போ லைட்டு வாங்க கூட எங்கிட்ட காசு இல்லையே, லைட்டு வாங்கவும் முடியாதுங்க பாருங்க, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ், காசு இல்லைடா நக்கடா அப்படின்றான். டேய் யாரா வேணுங்க, 302 கொஞ்சம் ரேட் ஏற்றுருவோமா, ரேட் ஏற்றுனா தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேங்க, கண்டிப்பாக ரேட்டு ஏற்றி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் போயிட்டு $5 இருக்குல்ல, ஏன்னா நிறைய இது வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் வந்து ஒரு $8 சரி $7 இங்கே ஒரு $5 $6 ஆ இதுவே போதும், இதுக்கு மேலாம் கம்மியே பண்ண முடியாதுங்க, ஏன்னா எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் போட்டிருக்கேன். இந்த மெக்கானிக் போய் போல தான் இன்னும் வரல, இல்லை என்னால் ஹையர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இல்லை ஸ்டாஃப் ஹையர் மெக்கானிக், ஆமாம் ஹையர் பண்ண முடியாது, ஏன்னா சம்பளம் கொடுத்தா தானே வருவோம், அவன் ஓசியில் பார்ப்பானா. மெக்கானிக்கை கூப்பிட்ருக்கேன் பட் ஆனால் காணோம் ஓகேங்களா, நிறையா குப்பை இருக்குதுங்க, குப்பையும் சரி பண்ணணும், அச்சுச்சோ ரொம்ப கஷ்டம் போலையே, குப்பை வேறு சரி பண்ணணும், அதுக்கும் ஒரு ஆளை போடணும், அவன் என்ன பண்ணுறான்னு தெரில, குப்பை சரி பண்ணுறவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரில. அரடா ரொம்ப அருமையாக ஜூ நகர்ந்து கொண்டிருக்கிறது, நல்லா தான் போகுது, இதை வச்சுட்டு எப்படா நல்லா போகுதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. ஆர்பிட் கேமரா ஓகே, வெயிட் எ மினிட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாய்லெட்டு ஹங்கரு எல்லாமே நல்லா இருக்குது ஓகே தான், ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கிளீனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை போட்டுறணும்ல, அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஓகே இரு வீட்டை மீட்டு அவங்கள பார்ப்போமா, க்ளீனிங்க்கு யாரை போட்டிருந்தேன், இது மெக்கானிக்கு, இது வந்து யார், இது வந்து இந்த போகிறா பாருங்கள் க்ளீனர், க்ளீனர் போகிறா க்ளீன் பண்ணுமா, நிறையா பேர் போடணும்னு நினைக்கிறேன், ஒருத்தங்க போட்டதுனால பத்தாதுன்னு நினைக்கிறேங்க பாருங்களேன், எவ்வளோ ஸ்லோவாக வேலை பார்க்குறாங்க பாருங்க பாருங்க, ஒருத்தங்க போட்டது பத்தலை. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ குப்பைகள் வருகிறது, பட் ஆனால் இங்கே மயில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மயில் இருக்குது, நிறைய மயில் வந்துருச்சுங்க, மயில் அதுங்க குட்டி போட்டு அதுங்களுக்குள்ளே இது பண்ணி அட்டடா எக்கச்சக்கமாக குட்டீஸ் வந்துருச்சு. ஆனால் இங்கே கடன் வந்து 8000 தாண்டி போய்கிட்டு இருக்கு, ஹேபிடட் கிளீன்னஸ் இஸ் டிக்ரீஸ் அட் ரிஸ்க்கு, ஓகே இன்னும் நிறையா கக்கா இருக்கான், அதை வந்து க்ளீன் பண்ணோம், அசைன் பண்ணுங்கப்பா சீக்கிரம் அசைன் பண்ணுங்கள், வெட்டினரி கூப்பிடுங்க, வாங்க 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 சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, கிளீன்னஸ் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, இதோட கக்காவும் கழுவப்பட்டதா
கக்கா கழுவியாச்சா, இதோட பேரியர் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ மெக்கானிக் இன்னும் அதையே வந்து பார்க்கல. அர்ஜென்ட்டாக வந்து இதை நான் பார்க்க சொன்னேன், இன்னும் வந்து மெக்கானிக் வந்து சரி பண்ணலை. ஸோ ஜிம்முன்ற பேர்னா இது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது கைஸ். மெக்கானிக்கை காணோம், இவங்க வேறு குப்பையை குப்பையை போட்டுறாங்க. டஸ்ட்பின் உயர்ந்துக்கணும்ல, டஸ்ட்பின் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் போய்ட்டு கெஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸில் போனோம்னா ஏடிஎம்மு டஸ்ட்பின்னு, இதில் எங்கடா டஸ்ட்பின் இருக்குது? டஸ்ட்பின் இது என்னது? ஜூ என்ட்ரன்ஸ், ஓகே என்ட்ரன்ஸு, வெண்டிங் மிஷினு, இது வெண்டிங் மிஷின் நிறையா இருக்குதுங்க. டாய்லெட் பிளாக்கு, டாய்லெட் கூட இருக்குது பாருங்களேன். டாய்லெட் இருக்குது, ஸ்க்ரீன் பேனல் இருக்குது. ஸ்க்ரீன் பேனல் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரியலி நைஸ். நான் இப்போ தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். என்னடா ரேட்டு அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க பைத்தியக்காரனுங்க. இல்லைடா குறைக்கிறேன்டா, $6 $5 $4 இதை விட எவனுமே கம்மியாக கொடுக்க மாட்டான்டா, எவனுமே கொடுக்க மாட்டான்டா. பவர் சோர்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, மெக்கானிக் இன்னும் வரல இல்லை. கைஸ் எப்படி ஒரு ஜிம்மை சொதப்புறதுன்றது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ராப்ளம், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் கட்டிக்கிட்டு இருந்தோம், எல்லாமே கரெக்டாக தான் கட்டியிருக்கோம். இந்த இடம் தான் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து நிறையா வைக்காதனால அப்படியே வந்து மக்களும் நிறையா வரல. எனக்கு இன்னொன்று, எவ்வளோ ரேட் எக்ஸாக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு தெரில. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு $300 $3 வைக்கணுமா இல்லை அதிகமாக வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரேட்டு தரல. ஸோ வெண்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 vendors இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஆளுத்தரை தான் நான் வந்து ஹையர் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இப்போது ஓ 500 ஸ்பாட் ஃபைனு, அய்யோ ஸ்பாட் ஃபைனு 500 எதுக்குன்னா, இந்த இது செக் பண்ண வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டரு, செக் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு க்ளீனாக இல்லை இந்த இந்த ஜூ வந்து க்ளீனாக இல்லை, 500 ஃபைனு. இங்கே பாருங்கள், ரெடி பாருங்கள், 500 போட்டிருக்காரு. ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் வந்து என்னத்தை சொல்கிறது, ஃபெசிலிட்டிஸ் ஓரளவுக்கு 1000 இது வந்து ப்ராஃபிட் கொடுக்குதுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. இது இதுலேருந்து எனக்கு ஒரு 1000 கிடச்சிருக்கு. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இதில் ஒரு 2000 கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. கடையிலேருந்து நிறையா கிடைக்குதுப்பா, இதுலேருந்து ஒரு 13 கிடச்சிருக்கு. இதில் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கு. ஷாப் போட்டது நல்லது தான், பட் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டிருக்கணும், ரொம்பவே அட்வான்ஸாக நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா இதுங்க கட்டினது உடனே நம்ம வந்து ஷாப் கட்டியிருந்தோன்னா யாரும் நமக்கு பிரச்சனையே இருந்திருக்காது, ஓகேங்களா. ஸோ அது நம்ம பண்ணாமல் ஒரு மிட்டனால நமக்கு ஒரு இதாகிடும். என்னடா லோ வெல்ஃபேரா, சாவ போதா? ஆமாங்க, இது சாவ போதுங்க. அப்போ இதை விற்றுடலாம், ஓகேங்களா, இதை விற்றுடலாம். இது வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டீஹைட்ரேட்டட் ஆகிடுச்சா, தண்ணி இல்லாமல் இதாகிடுச்சு போல், குவாரண்டைனில் இருந்தீங்க கொஞ்ச நேரம், ஓகே கொஞ்ச நேரத்தில் அது குவாரண்டைனில் இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே அது சரியாயிடும், ஓகே ஓகே. ஸோ வெல்ஃபேர் அட்ராக்டட் டு ப்ரொட்டஸ்டர்ஸ். ஸோ இவங்க பார்த்துட்டாங்களாம், இது பாருண்ணே தண்ணி கொடுக்காமல் வச்சுருக்காங்க, ரொம்ப மோசமான ஃபெசிலிங்க இப்போ ஃபெசிலிங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன். இங்கே போகிறீங்க, ஃபெல்லா முப்பி, அதாவது வந்து மிருகங்களை அடைச்சி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்கானுங்க இவங்க. ஏன்டா டிக்கெட் எடுத்து வந்து ஏன்டா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் இது பண்ணுவானுங்கள்ல, ஐயோ எல்லாமே சாவதுங்க, ஐயோ சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா, க்ளீன் பண்ணுறா, கால் வெட் கால் பேக்காடிக் எவ்ரி திங் இஸ் கால், ஐயோ இவங்க என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, இங்கே அடைக்காதே மிருகங்களை அடைக்காதே, செக்யூரிட்டி போட்டிருக்கணும். இப்போ நான் செக்யூரிட்டி போடாதனால பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறான்னு தெரில. இந்த ஓ மை காட், நிறையா மிஸ்டேக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஐ மீன் நிறையா இது இதுக்கு நம்ம கற்றுக்கிட்டுருக்கோம். எப்படி சிட்டி ஸ்கைலைன்ஸில் நான் நிறைய தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி இதுலேயும் நான் நிறைய தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஜிம்மு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜிம்மு ஜிம்முன்னே வருதுங்க, இந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபெயிலரு. ஏன்னா அனதர் 500 வந்து பார்த்திங்கன்னா வந்து இது போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ப்ரொட்டஸ்டர் பண்ணக்கூடாது இதுக்குள்ளே, ஓகேங்களா. யாராவது ஜூக்குள்ளே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களா, டிக்கெட்டு வாங்கிட்டு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற போது அது நீங்கள் தான்டா, ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சரி பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் கடன் வந்து நிறையா இருக்குது, மக்கள் நிறையா பேர் வர ஆரம்பிக்கிறோம். ஸோ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கம் நல்லாவே ஜென்ரேட் பண்ணோம், 6000 சொல்லிட்டு நம்ம வந்து நல்லாவே ஜென்ரேட் பண்ணோம். பட் போக போக அப்படியே இன்கம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் வைக்காமல் விட்டது. ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பீகாக் வச்ச உடனே நம்ம வந்து ஷாப்பை வச்சுருக்கணும், அதை நம்ம வைக்காமல் விட்டோம், அது நம்ம பண்ண மிஸ்டேக்கு. தென் அடுத்தது வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரேட் பண்ணோம். இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஒரு ரேட் வந்து இந்த கரடி தான். ஏன்னா இது வந்து நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன், இது வந்து நான் 1000 ரூபாய்க்கு ரெண்டு வாங்கினேன். ஓகேங்களா, அது நான் பண்ண பெரிய தப்பு. 1000 ரூபாய் நான் செலவு பண்ணது கொஞ்சம் பெரிய தப்பு. அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த ரோடு அதெல்லாம் கணக்கு பார்க்காம நான் வந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டேன். ஸோ அதனால் இத்தனை தப்புகள் நடந்தனால நம்மளோட ஜூ, இந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் பிரச்சனை இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு ஜூவில் இப்போ நம்ம அடுத்த ஜூ ஒன்று கட்ட போகிறோம். அடுத்த பாட்டில் அதில் வந்து பர்ஃபெக்டாக நம்ம கட்ட போகிறோம், எல்லாமே எப்படி வந்து ப்ராப்பராக இருக்குமோ அந்த மாதிரி கட்ட போகிறோம். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். பட் இதெல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத பார்த்தாலே எங்கே போகிறீங்க, இதோ பண்ணுறாங்க இவங்க, பட்டாசுலாம் கொளுத்துறாங்க. ஆஹா, நைஸு நைஸு நைஸுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மைல் நிறையா வருதுப்பா, ப்ரீடிங் பண்ண பண்ண அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து மீட் பண்ணுவோம். இந்த ஜூவை வந்து நம்ம கலைச்சிட்டு வேறு ஒரு ஜூவை வந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ அப்போ தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடம் நல்லாயிருக்கு, பட் ஜூ மட்டும் நம்ம மாற்றுவோம், புது ஜூ கொண்டு வந்துடுவோம். அந்தமாதிரி ஃபெசிலிட்டிஸை ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்து காசு அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம்லேயே, இந்த கேம்லேயே பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.